ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஐ பேரி எவ்ரி திங் எபிசோட் ஃபோர் தான் அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலையா மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழேயும் ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பையன் யோசனை இருக்கான் அப்பா வந்து எதுக்கு இப்படி பண்ணாரு இருக்கிற ட்ரெஷரும் அப்படியே போயிடுச்சு அதே மாதிரி அந்த பிளாக் பிளேடையும் ஒரு ஸ்டேஞ்சருக்கு கொடுத்துருக்காரு அதுவும் எதுவுமே யோசிக்காம இந்த பிளாக் பிளேட ஒரு தான் கண்டுபிடிச்சாரு இந்த குள்ளல இருந்து ஒரு வெளியில வர வரும்போது அவர் கையில இந்த பிளேடு இருந்தது அந்த பிளேடோட மெட்டீரியல் அது வந்து இல்லாத விடவும் ஹார்டானது மித்திரல் மானா மெட்டீரியல் இதை கம்பேர் பண்ணாலும் அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தது அந்த பிளேடுக்கு ஒரு அற்புதமும் இருக்கு அந்த பிளேடு மேல என்னதான் நம்ம நிறையவே ஸ்கில்ஸையும் டெக்னிக் யூஸ் பண்ணா கூட அந்த பிளேடு மேல எந்த விதமான ஸ்கிராச்சும் ஏற்படாது ஆனா ஒரே ஒரு மிஸ்டே இருக்கு அந்த அழியாத பிளேடு அந்த பிளேடு எதுக்கு எவ்வளவு மோசமான நிலமையில இருந்ததுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த பிளேடுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அதாவது ஒரு சாதாரணமான வெப்பனை கம்பேர் பண்ணா அதோட மதிப்பு அவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படி இருந்தோம் நம்ம அப்பா ஏதோ ஒரு விஷயத்துல கேம்பிள் பண்ணிருக்காரு அந்த மனுஷன் மேல ஏன்னா நம்மளோட நாட்டை சுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை வர வரப்போது அதுவும் நம்ம அப்பாக்கு நல்லாவே தெரியும் அப்படி வந்து அந்த மாஸ்டர் கொண்டவன் அதுக்கும் மேல நம்ம லீன காப்பாத்துனவன் எல்லாமே கரெக்டா இருந்தா இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியை நோக்கி பிரச்சனை வரதுல அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவன் ஒரு ட்ரம் கார்டா இருப்பான் இதுக்கப்புறம் அங்க நோரும் ஒரு பொருளை வாங்கி நிற்கும் போதே கேக்குறேன் ஆமா நீ வந்து வெளியில வர்றதெல்லாம் சரிதானா நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல நானும் ஒரு அட்வென்ச்சரா தான் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் வந்து கில்டுக்கு போலான்னு இருக்கேன் ஓ அப்படியா அப்பதான் நல்லதுதான் சென்சு அட இவ என்ன என்ன சென்சேன்னு சொல்றா நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல நான் என்னதான் இதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த சுச்சுவேஷன் இது வந்து இன்னமும் ஒஸ்டாத போயின்னு இருக்கு நான் நான் என்னென்ன பண்றனோ அது எல்லாத்தையுமே அவ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அதுக்கும் மேல நான் பண்ற மிஷினை பத்தியும் அங்க லின்னு சொல்றா நம்ம சாப்பிட்டக்கு அப்புறம் ஒரு நல்ல மிஷினை செய்யலாம் சென்சு இதுக்கப்புறம் அவங்க கில்டுக்குறாங்க கில்டு மாஸ்டரும் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு ஆமா இதுக்கு லேடி

வந்து ஒத்துப்பாளா அதாவது அவ கூட நான் போகிறதுக்கு அதுக்கும் மேல என்ன பத்தி அவ என்ன நினைப்பா என்னோட ரேங்க பத்தி லீனோ ஒரு மாதிரி பாத்துனு இருக்காளா அங்க ஒரு மாதிரி திரும்பிக்கிறான் என்ன ஆச்சு ஏதாச்சும் விஷயம் தப்பா இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து வந்தா உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க என்னோட சென்சு அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அட நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன் ஆனா எப்படி பார்த்தாலும் அவள மாதிரி ஒரு எங்கான பொண்ண நான் ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகுது ஆனா ஏதோ ஒண்ணு என்னோட கனவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழிக்க ஆரம்பிக்குது அங்க ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே போக ஆரம்பிக்கிறான் ஹே நோர் இன்னமும் அதுங்க எங்க இருக்கு அதை பத்தி நான் எதுவும் சொல்லல அதுக்குள்ள நீ போற ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நான் அதை மந்து அப்படியே போகிறேன் சரி சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த கில்டு மாஸ்டரும் ஒரு ஏரியாவை காட்டுறாரு இங்கதான் காப்ளின்ஸ் வந்து இருக்கான் அங்க நீங்க போகணும் போயிட்டு அங்க இருக்கிற காப்ளின்ஸ கொல்லணும் நீங்க கொன்னதுக்கு ப்ரூஃப் அதோட காதை நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கும் அந்த காதுகளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் பே பண்ணுவோம் நாங்க இப்படி உங்களால காப்ளின்ஸ கண்டே பிடிக்க முடியலையா அங்க இருக்கிற சில பல ஹப்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அங்க நூறுக்கும் புரியுது இதுக்கப்புறம் அவன் சிட்டிக்கு வெளியிலயும் போக ஆரம்பிக்கிறான் வாலின் நம்ம வந்து போகலாம் சரி சென்சே நம்ம வந்து போகலாம் இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா அந்த பாரஸ்டே ஒரு மாதிரி டென்ஸா இருக்கு அதே மாதிரி சவுத்துல இருக்க பாரஸ்ட கம்பேர் பண்ணா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அம்மா சென்சே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஒண்டி இல்ல இங்க இருக்கிற ஈகோ சிஸ்டமும் அப்படியே வேற மாதிரி தான் இருக்கு அப்போ இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லுவாங்களா அங்க நூறும் போகும் போதே கேக்குறான் ஆமா இங்க இருக்கிற இந்த காப்ளின்ஸ் இது வந்து இப்படிப்பட்ட மாஸ்டர் அதுவா இந்த காப்ளின்ஸ் வந்து சாதாரணமா சின்ன அனிமல்ஸ் அதெல்லாம் சாப்பிடும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் பீப்பிள்ஸை இப்பெல்லாம் அது ரொம்ப பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது நம்ம ஒட்டி அதுங்கள அப்படியே விட்டா இவங்களோட எண்ணிக்கை அப்படியே அதிகமாயி அதிகமாயி அது நம்மள தாக்க ஆரம்பிச்சிடும் அது மிகப்பெரிய பிரச்சனை நிறைய வாய்ப்பு இருக்கு இதனாலே கில்டு என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அந்த காப்ளின்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிக்கணும் அதுக்குன்னு மொத்தமா போட்டு தள்ளக்கூடாது அதை பேலன்ஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா ஃபாரஸ்டோட ஒரு ஈகோ சிஸ்டமா தான் இந்த காப்ளினும் இருக்கு மொத்தமா அழிக்கிறது அது ஒண்ணும் புத்திசாலித்தனம் இல்ல ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் இங்க இருக்கிற பிளவர்ஸுக்கும் இங்க இருக்கிற விலங்குக்கும் ஒரு வீடா இருக்கு அதே மாதிரி இந்த நிலம் அட்வென்ச்சர் இருக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் ஏரியாவா இருக்கு இங்க வரும் எழுதுவாங்க கொஸ்டை முடிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணமும் கிடைக்கும் அட இவளுக்கு ஸ்கில்ஸ் ஒண்டி இல்ல நிறையவே நாலேஜ் இருக்கு அப்படி பார்த்தா என் கிட்ட அவளைக்கும் இவளுக்கு சொல்லி தரதுக்கும் எந்த விதமான விஷயமும் இல்ல இன்னும் செக் பண்ணி பாக்குற ஏதாச்சும் கோப்ளின் கிட்ட இருக்கானு ஆனா செக் பண்ணி பார்த்ததுல எதுவும் பக்கத்துலயே இல்ல இப்பதைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து என்கவுண்டர் பண்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்போ எதுவுமே இல்ல அட இருங்க நம்ம முன்னாடி ஏதோ ஒண்ணு நான் டிரெக்ட் பண்ணிருக்கேன் அது ஒண்ணும் அவ்வளவு தூரம் இல்ல கிட்ட தான் இருக்கு நம்ம இப்ப போனாலும் கொஞ்ச நேரத்திலேயே கண்டுபிடிக்க முடியும் அது என்னதுன்னு இதுக்கப்புறம் அவங்க உள்ள போகும்போது அந்த கார்டு இன்னமும் இருட்டு இருட்டா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இங்க வந்து எதுக்கு இருட்டா இருக்குன்னா இங்க வந்து நிறையவே மாறம் இருக்கு தான் உள்ள அவளுக்கும் வெளிச்சமோ இல்ல அதே மாதிரி நான் தான் அந்த கிரியேச்சரையும் பார்த்தேன் ஆனா இப்போ எந்த விதமான கிரியேச்சரும் இல்ல நீ வந்து என்ன சொல்ல வர அதுவும் ஒரு லிவிங் கிரியேச்சர் தானே இப்படி கூட பாசிபிளா இருக்கும்ல அதாவது அதுக்கு வாய்ஸ் ஆகி அப்படியே இங்கே அந்த போறதுக்கு ஆஹ் பாசிபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் அவ நோட்டீஸ் பண்றா அது வந்து திரும்பவும் தான் இங்கேயும் இருக்கு என்னால உணர முடியுது இப்படி இவங்க பாத்து நிற்கும் போது அங்க ஏதோ ஒரு காலை அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது அங்க லீனோ அப்படியே மேஜிக் யூஸ் பண்றா அங்க ஒரு பெரிய காப்ளினோ இருக்கு இது என்னது இது வந்து எவ்வளவு பெருசா இருக்கு இது காப்ளின்ஸோட ஒரு எம்பரரா என்ன ஆனா நான் கேள்விப்பட்டதோட கிட்ட பாக்குறதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா நான் கேள்விப்பட்ட மாதிரியே எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு பச்சை கலர் ஸ்கின்னு அந்த பயங்கரமான கண்ணு அதோட பயங்கரமான பல்லு எல்லாமே அப்படி இருக்கு இப்போ வந்து நான் இதுக்காக பயப்படக்கூடாது ஏன்னா லீன் வேலை இருக்கா அவளை நான் ப்ளேம் பண்ண முடியாது என்னதான் கிட்ட டேலண்ட் இருந்தாலும் அவளுக்கு இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து இல்லை அங்க நோர சொல்றான் நீ வந்து பயபிடாத லீன் அதான் இருக்கல அது வெறுமா ஒரு காப்ளின் தான் அதை நம்மளால தோக்கடிக்க முடியும் அங்க லீனும் மேஜிக் யூஸ் அவர் ரொம்ப பயந்து போயிடறான் ஏன்னா அந்த மாஸ்டர் அதோட அப்படியே இது வந்து ஒரு காப்ளினோட ஒரு எம்பயர் அதாவது ஒரு காப்ளின் ஒரு கிங்னே சொல்லலாம் இந்த மாதிரி காப்ளின் எல்லாமே தானாவே உருவாகல ஏன்னா இந்த மாதிரி காப்ளின்ஸை ஆர்டிபிஷியலா உருவாக்கிருக்காங்க அதை பத்தி யாருக்கும் உங்களுக்கும் தெரியாது சிலப்பாளம் ரிசர்ச் பண்ணி ஆளுங்க உருவாக்கியிருக்காங்க ஆனா இந்த காப்ளின் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா அதுங்களோட இனத்தைய அப்படியே அழிச்சு சாப்பிடுது இதனால அதோட

நம்ம வண்டி அதை டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு அவளுக்கும் பிரச்சனை இருக்காது ஆனா அதோட ஹீலிங் எபிலிட்டி அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால் அவளுக்கும் அது முன்னாடி நிற்க முடியாது நம்ம கிட்ட அப்படின்னா வேற வழி இல்ல நீ என்ன பண்ணு என் பின்னாடி உன்னோட மேஜிக் வச்சு தாக்கு நான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அந்த காப்ளின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது வண்டி உள்ள வர ட்ரை பண்ணுச்சுன்னா அவ்வளோதான் அது கேசலோட வாலியா அதெல்லாம் உடைக்க முடியும் கவலைப்படாத நான் சொன்னது வண்டி அவளோட மேஜிக் யூஸ் பண்ணேன் அது அவன் மேல பட்டாத்த அவனோட யூஸ் அவன் சம வேகமாக அதோட மண்டையிலையும் ஒரு போர்டு போடுறான் இதனால அந்த ரெட் ஜெம்மும் அப்படியே விழுது அங்க லீனும் வரா ஆமா லீன் அந்த ரெட் ஜெம் அது வந்து என்னாச்சு அத வந்து நீங்க எப்படி எத்துட்டீங்க உங்க மாஸ்டரும் கத்தின் இருக்கும் போதே சொல்றான் லீன் இப்போ வந்து உன்னால மத்த விஷயத்தெல்லாம் பாத்துக்க முடியல இத வந்து அவளைக்கும் வலி இல்லாம நீ சீக்கிரமா முடி இதுக்கப்புறம் அங்க லீன் ஒரு மேஜிக் யூஸ் பண்ண அது அப்படியே எரிஞ்சு அங்கேயே சாவுது நூறு சொல்றான் நான் என்னையே ஓவர் எஸ்டிமேட் பண்ண கூடாது ஏன்னா நான் நிறையவே ஹார்ட ட்ரெயின் பண்ணிருக்கேன் எல்லாமே இதுக்காக தானே திரும்பவும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணணும் இதுக்கப்புறம் கிங்கோட அந்த பயனை காட்டுறாங்க அவன் அந்த மான ஸ்டோனை தான் பாத்துன்னு இருக்கான் இதை பார்க்கும் போது சொல்ல முடியுது அதாவது இந்த மானாஸ்டோன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ஒரு காப்ளின் கிங்க கம்பேர் பண்ணா அதை விடவும் இது வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கும் இது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல அதுக்கும் மேல இந்த மானாஸ்டோன் இது வந்து அப் நார்மலா இருக்கு இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரை பத்தி சொல்றாங்க இந்த மாஸ்டரோட இது வந்து ஒரு இதயமா இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா நல்ல வேளை அவங்களுக்கு அவளைக்கும் அடிபடல அவங்களுக்கு சில பல ஸ்க்ராட்ச் தான் வந்தது ஆனா அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போயிருக்காங்க அந்த இடத்துல அது வந்து கன்சீல்மெண்ட்டை யூஸ் பண்ணி அப்படியே மறைஞ்சிருக்கு அந்த காட்டுக்குள்ள தேடி இல்லைன்னு சொன்ன படி பார்த்தா அது சிலப்பாளர்

நாங்க தோற்கடிச்சோம் இது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா லீன் உண்டிலனா அது வந்து செஞ்சுருக்க முடியாது நன்றி சொல்லணா லீனுக்கு தான் சொல்லணும் அட நீங்க வந்து இன்னும் சொல்றீங்க அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லை அங்க நோரும் யோசிக்கிறான் ஏதோ ஒன்னு என்னோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஹன்ட்னா அது இதுதான் இதுவே வெளியில இருக்க அட்வென்சரரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவளுக்கும் பெரிய விஷயமா தெரியாது ஆனா இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் அங்க கில்டு மாஸ்டருன்னு கேட்கறாரு ஆமா நோர் எனக்கு தெரியும் நீ வந்து சைடுல இருந்து சும்மா பார்த்து நந்த அவ்வளோதானே நீ வந்து நல்ல சாய்ஸா தான் இருக்க ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டா தான் நான் வந்து அங்க கொஞ்சம் ஒன்று லீனு ஹெல்ப் பண்ண நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே தலைகீழ இருக்கு அதாவது நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சரி ஏதோ ஒண்ணு நீங்க வந்து எப்படி அதை தோக்கடிச்சிட்டீங்க அதுல இருந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் ஆமா தானே ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன் நான் இமேஜின் பண்ணதோட அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஏன்னா அதோட தலைமல ரெட் கலர்ல ஒரு ஜெம் வந்தது அந்த ஜெம் தான் அதோட வீக்னஸ் இருந்தது இன்னது ஜெம்மா அதுவும் அதோட தலையில இருந்ததா அப்பனா அது காப்ளின் தானா உனக்கு நல்லாவே தெரியுமா ஆமா ஆமா அது வந்து காப்ளின் தான் இன்னும் நீங்க சொல்றீங்க அது காப்ளின் சாதனமா சொல்லாதீங்க அது என்னால ஒத்துக்க முடியாது சரி ஏதோ ஒண்ணு நீங்க வந்து காப்ளினதான் தான் இருக்கீங்க போல நான் நீங்க பார்த்தது ஒரு மானாஸ்டோன் தான் அது எப்பயுமே மாஸ்டரோட இதயத்துல இருக்கும் இல்லைன்னா அது தொண்டையில இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க கொன்ன காப்ளின் அது வந்து ரேரான காப்ளின்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒண்ணு அந்த காபில கொன்னதுக்கான ப்ரூஃப் வந்து உங்க கிட்டே இருக்குல்ல ஆனா இப்போதான் அங்க நோரு யோசிக்கிறான் ஆட நம்ம கிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் இல்லையே ஏய் நோரு நீ வந்து மந்தட்டேன்னு சொல்லாதப்பா அங்க மந்தட்டோன்னு சொல்றதை விட அந்த காப்ளினியே நாங்க மொத்தமா இருச்சிட்டோம் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணா கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி இந்த எபிசோட் இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங் சைனரா